ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரை சிக்கன் ஃப்ரை ரெசிபி. ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு சேனலில் நான்வெஜ் ரெசிபி போட்டு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் ஃப்ரை ரெசிபிக்கு அரௌண்ட் ஒரு 650 grams சிக்கனை வந்து போன்லெஸ் சிக்கன் அதை வந்து சின்ன சின்ன பிட்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 1.5 tablespoon லெமன் ஜூஸ், அப்புறம் வந்து 4 tablespoon தயிர், இதை ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தை பீஸ் தான் எடுத்திருக்கேன், பட் நீங்கள் சிக்கன் மீட் எந்த பீஸ் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் சேர்க்க போகிற மெயின் மசாலா பார்க்க போகிறோம். இதில் நம்ம சேர்க்க போகிற மசாலா எதுவும் வறுக்கெல்லாம் போகிறதில்ல, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் 4 காஞ்ச மிளகாய், அப்புறம் ஒரு 8 கிராம்பு 4 ஏலக்காய், 1 tablespoon குமிச்சி கொத்தமல்லி, 1 tablespoon ஜீரகம், 1 teaspoon மிளகு, அப்புறம் 1 teaspoon கிட்ட உப்பு, அப்புறம் வந்து 3 பூண்டு, சின்ன பச்சை மிளகாய் வந்தால் 2, அதுலேருந்து அந்த விதையை எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து 1 medium size வெங்காயம். இப்போ இதெல்லாம் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தண்ணி சேர்க்காமல் மசாலா அரைச்சாச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து ஏற்கனவே தயிரும் லெமன் ஜூஸும் சேர்த்து பெசரி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கனு, அதில் வந்து இந்த மசாலாவை சேர்த்து நல்லா கலந்துடலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம எதுவும் வறுக்கிறதுக்கு இதிலெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சிட்டு தவாவில் போட்டு குக் பண்ண போகிறோம். அவ்வளோ தான், ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் ஸ்டார்டராகவும் சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா சாதத்துக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து அடுத்தது நம்ம வந்து கொஞ்சம் 1/4 teaspoon கிட்ட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 tablespoon காஷ்மீரி சில்லி. இப்போது இதில் உப்பு பத்தல, ஸோ தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதெல்லாம் நல்லா கலந்துட்டு 1 hour கிட்ட மேரினேட் பண்ண போகிறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் மேரினேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் உடனேவும் இதை குக் பண்ணலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா கடைசியாக 1 tablespoon கிட்ட தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவும் சேர்த்துக்கலாம். 1 tablespoon கிட்ட சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை வந்து 1 hour அப்படியே எடுத்து வச்சிடலாம். சேனல் பேஜில் இன்னும் ரெசிபீஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிக்கன் மேரினேட் பண்ணி அரௌண்ட் 1 hour ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம குக் பண்ணிடலாம். 1 tablespoon கிட்டே எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து ஃபுல்லாக சேர்த்துடலாம். இது வந்து நான் சிக்கன் கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன், ஸோ சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாட்லேயே மூடி போடாமல் தான் குக் பண்ண போகிறோம். அதே மாதிரி இதில் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க போகிறதில்ல. சிக்கன்லேருந்து விடுற தண்ணியில் தான் இதை வேக வச்சு வறுக்க போகிறோம். அப்புறம் சிக்கன்லேருந்து விடுற எண்ணெயே இதுக்கு போதுமானதாக இருக்கும். ஏற்கனவே நம்ம வந்து 2 tablespoon எண்ணெய் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுவே இதுக்கு போதுமானதாக இருக்கும் வறுபடுறதுக்கு. இப்போ இதை வந்து ஃபுல்லாக நல்லா குக் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாம் நல்லா வற்றி மசாலா நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா வந்து அந்த எண்ணெயிலே ஃப்ரை ஆகிற வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த சிக்கன் ஃப்ரை உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ்லேயே எடுத்துட்டிங்கன்னா கிரேவியாகவும் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ட்ரையாக வறுத்து சர்வ் பண்ண எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் ஃப்ரை இப்போ ரெடி. நீங்கள் இதை சாதத்துக்கு சர்வ் பண்ணுறீங்கன்னா இப்படியே பண்ணலாம். ஸ்டார்டராக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் பச்சை சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவிட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டி, அம்மியாக இருக்கும். Thanks for clicking, watching. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு குக்கரி. தேங்க்யூ.